வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் நாரந்தனையில் நாவலர் குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை நாரந்தனை வடக்கு பண்டாரபுலம் திருப்பதியில் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் தாந்தோன்றி ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் கோவிலில் நாவலர் குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு எதிர்வரும் 14 தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. ஆலய பிரதான மண்டபத்தில் மாலை 4 சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் நாவலர் குரு பூஜை நிகழ்வை தொடர்ந்து தலைமை உரையினை சிவகாந்தனும் சிறப்பு சொற்பொழிவினை இளம் சைவ புலவர் எஸ் நவநீதனும் நிகழ்த்த உள்ளனர். சைவத்தின் காவலர் நாவலர் என்னும் பொருளில் சொற்பொழிவு நிகழ்வும் சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்களும் வழங்கப்பட உள்ளன. சிறீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவதரித்து 200 நிறைவு மாநாடு 2022 எதிர்வரும் 14, 15, 16, 17 மற்றும் 18 திகதிகளில் நடைபெறவுள்ளது. சிறீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமான் திருவவதாரம் செய்து 200 ஜனன ஆண்டிலே இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் சிறப்பு மிகு ஏற்பாட்டிலும் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபை யாழ் மாநகர சபை சமய விவகார குழு ஆகியவற்றின் இணை ஏற்பாட்டிலும் எதிர்வரும் 14, 15, 16, 17 மற்றும் 18 திகதிகளில் நாவலர் பெருமான் அவதரித்த நாளே கந்தன் திருவீதி உலாவரும் புனித பதையிலே ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் மாநாடு நிகழ்ந்தேறவுள்ளது. நாவலர் பெருமானின் குரு பூஜை நன்னாளிலே ஆரம்பமாகி ஜனன தின நாளிலே நிறைவு காணவுள்ள இம்மாநாடு நிகழ்வுகள் நல்லூர் பதையிலே நாவலர் மணிமண்டபம், நாவலர் கலாசார மண்டபம், ஸ்ரீ துர்கா மணிமண்டபம், நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலாசார மண்டபம் ஆகிய இடங்களிலே ஆன்மீக அரங்கு, பொது அரங்கு, ஆய்வரங்கு என நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் மணிமண்டபத்தில் ஆன்மீக அரங்கின் தொடக்க நிகழ்வுகள் 14 திகதி அன்று காலை 7:30 குரு பூஜை நிகழ்வுகளோடு ஆரம்பமாக உள்ளன. அதனைத் தொடர்ந்து நாவலர் பெருமானின் வரலாற்றை சித்தரிக்கின்ற ஓவியங்களும் நாவலர் பெருமானால் நம் சமூகத்திற்கு தரப்பட்ட படைப்புகளும் உள்ளடங்கிய கண்காட்சி நிகழ்வின் அங்குரார்ப்பண வைபவமும் இடம்பெறவுள்ளது. ஜெர்மன் நூரம்பர்க் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நேற்று முன்தினம் விசேட வசந்த மண்டப பூஜை சுவாமி உள்வீதி உற்சவம் நடைபெற்றது. ஜெர்மன் நூரம்பர்க் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நேற்று முன்தினம் இரவு விசேட வசந்த மண்டப பூஜை சுவாமி உள்வீதி உற்சவம் என்பன நடைபெற்றன. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ வரதரங்கன் குருக்கள் ஆகியோர் கிரியைகளை நடாத்தினார்கள். ஆலய நிர்வாக சபையினர்கள் அடியார்கள் பலர் கலந்து வழிபாடு செய்தனர். இரவு 7:30 முதல் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு விசேட பஜனை 18 படி பூஜை என்பன சபரிமலை குரு முதல்வர் குருபீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.